தோழர்கள் வீரர்களா இருக்கிறாங்க. இவர்களுக்கு முன்பாக நீ சாட்டையால் அடி என்று ஒரு கிறித்தவருடைய கையிலே கொடுத்து அந்த சாட்டையால் அந்த மகனை அடிக்க வைத்தார். அவர் அடித்தது போல் இவர் திருப்பி அடித்தார். திரும்ப சொன்னார், உன்னுடைய பணி இன்னும் முடியல, ஏன் சாட்டையை கீழே வைக்கிற? அவன் சாட்டையை அடிச்சுட்டு சாட்டையை கீழே வச்சுட்டான், முடியல, தூக்கு. அவர் தூக்குனார். அந்த கிறித்தவர் பாதிரியாருடைய மகன் சாட்டையை தூக்குனார். இந்த அதிகாரிக்கு ஒரு அடி அடி, அவர வாப்பாவுக்கு ஒரு அடி, அவன் கைகால ஆடிட்டு அவங்க ஒரு அதிகாரி ஆச்சு. இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்ததுக்கு அவங்க சம்பந்தப்பட இல்லை, அவங்க அடிக்க சொல்லவும் இல்லை. யாரும் எதிர்பாராத நிலையில் தான் இவர் அடித்தார். ஆகவே நான் அவரை அடிப்பதற்கு விரும்பவில்லை. இல்ல, நீங்க அடிக்கத்தான் செய்யணும். அப்படி இல்ல, நான் அடிக்கல, எமீர் மோமினின் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க, என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்ன போது, அப்படியா, நீங்கள் அதிலிருந்து விலகிக் கொள்கிறீர்களா? சரி, விலகிக் கொள்கிறேன். சரி, விடுங்கள், இப்ப நீங்க போகலாம். என்னை அனுப்பியதற்கு பிறகு இந்த அதிகாரிக்கு யோசனை, மகனை அடிக்க சொன்னது சரி, அமீர் மோமினி என்னையே அடிக்க சொன்னாங்க, இந்த விஷயத்துல நாம சம்பந்தப்படவே இல்லையே என்று கேட்ட போது, அவர் உறுத்திக்கிட்டே இருந்து போனவங்க திரும்பி வர்றார். அந்த அதிகாரி வந்து, அமீர் மோமினின் மன்னிக்க வேண்டும், ஒரு விளக்கம் தெரிந்து கொள்ளலாம் என்று. தாராளமாக, என்ன விஷயம? அவங்களையும் கூட்டிட்டு வாங்க, எல்லாரும் உட்கார வச்சிரு. என் மகனை அடிக்க சொன்னீங்க, என் மகன் அடித்தது தப்பு என்பதை நான் உணர்கிறேன், அது எனக்கும் தெரிகிறது. அப்படி அவன் செய்திருக்க கூட, அதற்காக தண்டனை நீங்கள் அவன் மூலமாக திருப்பி கொடுத்தீர்கள், இந்த மனிதர் மூலமாக, அதுவும் சரி. ஆனால் என்னை அடிக்க சொன்னீர்களே, அது எதற்காக என்று எனக்கு தெரியல. நீ மகனை எப்படி வளர்த்திருக்கிற பாத்தியா, ஒரு அதிகாரி பிள்ளை எப்படி வச்சிருக்கணும்? உன் பிள்ளையை நீ ஒழுங்காக வளர்க்கவில்லை என்பது, அவ்வளவு தைரியம் அவனுக்கு எப்படி வந்தது? நீ ஒரு அதிகாரி என்பதின் காரணத்தினால். நீ வீட்டில் அதிகாரியாக இருக்கக்கூடாது, ஒரு தந்தையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அங்கு போதித்தார்கள். அப்படிப்பட்ட கண்டிப்புக்கும் உறுதிக்கும் அதே சமயத்தில் கனிவுக்கும் பண்புக்கும் சொந்தக்காரராக திகழ்ந்தவர்கள் தான் சீனா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய நினைவு நாள். தொலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதன் பின்னால் இருந்து நஞ்சூட்டப்பட்ட வாளால், குற்றுவாளால் அவர்களை குத்தி, மூன்று இடங்களில் குத்தி விட்டு ஓடி விடுகிறான், பிடித்துக் கொள்ளப்படுகிறான். அவங்க கேட்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நமக்கு சக்கராத்துடைய நிலை வந்துடுச்சுங்கிறத, அவங்க உணர்ந்துகிட்டான். கேட்கிறாங்க, ரெண்டு விஷயம் சொன்னாங்க, நான் தொலைவை சுபுகு தொழுகை, நான் கீழே விழுந்துட்டேங்கிறதுக்காக நீங்க தொழுகை அப்படியே விட்டுட்டு வந்துட்டீங்களோன்னு கேட்டாங்க. இல்லை அமீர் மோமினின், இஸ்திஹலாப், ஒரு நபரை முற்படுத்தி நாங்கள் தொழுகையே, அந்த தொழுகை ஒரு ஆள் தொழ முடியாமல் போயிட்டு, அவர் இமாமால முடியாட்ட, இன்னொரு இமாம் வந்து தொலை வைக்கலாம், அந்த இமாமுங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தொலை வைக்கலாம், நம்ம மதகபலியும் அது இருக்கு. அந்த மாதிரி செய்து தொழுகையை நாங்கள் முடித்துக் கொண்டோம் என்று சொன்ன அல்ஹம்துலில்லா. அடுத்த கேள்வியை கேட்டாங்க, என்ன குத்தியது யாரு கேட்டாங்க. ஆண் பேர்லாம் எனக்கு தேவையில்லை, அன்னார் விட்டு அவர மகன் இவர மகன் அதெல்லாம் எனக்கு ஒன்னும் சொல்லாதீங்க, முஸ்லீமா முஸ்லீம் இல்லையா என்று சொல்லுங்க. ஒரு முஸ்லீமா முஸ்லீம் இல்லையா? முஸ்லீம் இல்லை என்று ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு மனிதர் தான் உங்களை குத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய இரத்தத்திற்காக ஒரு முஸ்லீம் குற்றச்சாட்டப்பட்டு, குற்றம் சாட்டப்பட்டு அல்லாஹ்வினுடைய சமூகத்திலே நின்றால் நான் வெக்கி தலை குனிய வேண்டியது வந்துவிடும் என்று சொல்றான். எவ்வளவு பெரிய ஈமான்! என்னுடைய இரத்தத்தின் காரணத்தை அவன் குத்தினது அவன், அதற்காக ஒரு மூமின் அங்கே குற்றம் சாட்டப்பட்டு நின்றால் யாரால்? அது என்னால் அல்லவா, ஒரு மூமின் தலை குனியக்கூடிய நிலை என்னால் வரக்கூடாது என்று நான் நினைத்திருந்தேன், அல்லாஹ் என்னை பாதுகாத்தான் என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு ஈமான் உறுதி உள்ளவர்கள், மூமின்களின் மீதும் அடியார்கள் மீதும் பற்றும் பாசமும் கொண்ட பெருமகனாக அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதை வரலாற்று நெடுகிலும் அதை பார்க்க முடிகிறது. கோடிக்கணக்கான செய்திகளில் ஒரு துளியை முன் வைத்திருக்கிறேன், நீண்ட நெடிய செய்திகள் இருக்கிறது. அத்தகைய அமீர் மோமினின், அமீர் மோமினின் என்று முதலாவது அழைக்கப்பட்டவர்களும் அவர்கள் தான் என்றும் ஒரு செய்தி இருக்கிறது. ஹலீஃபாக்கள் எல்லோரும் அமீர் மோமினின் தான், ஆனால் முதலாவது அழைக்கப்பட்டவர்கள் அவர்கள் என்ற ஒரு செய்தியும் கூட இருக்கிறது. ஆக இப்படி பல்வேறு சிறப்புகளுக்கும் அந்தஸ்துகளுக்கும் சொந்தமாக இருந்தவர்கள் தான் சீனா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய புனிதமான உருஸ் முபாரக்கை, முபாரக்கில் உருஸில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய ஒரு அருக்குடை என கருதி ரப்புல் ஆலமீன் அவனுக்கு கூடுதல் நன்றி நாம் செலுத்துவோமாக. நம்மால் முயன்ற சுக்கரையும் அல்லாஹ்வுக்கு முன்வைப்போமாக.
سيدنا عمر رضي الله تعالى عنه فيل إن تقول كودي بير أرول كودي الله نمككم نمّي شاند بركلكم نمّكلكم منيبي ماركلكم تاي تندهكلكم إنا بندكلكم الله فولين دارولا ويندم يانا ويندي يبناه يانا دوارته كلي نريو بديت كل كرين وآخر دا إللام ولا الله بين أروليهم صلى الله عليه وسلم أبو الشفاعة تيم بير وماه وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.